விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பாமக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் தனிப்படை போலீசார் திணறி வருகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் பரணி ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் பரணி ராஜா, தற்போது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் தனிப்படை போலீசார் திணறி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள கப்பியாம்புலியூரை சேர்ந்தவர் ஆதித்யன். இவர் விழுப்புரம் மத்திய மாவட்ட பாமக துணை செயலாளராகவும் அரசு ஒப்பந்ததாரராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி இரவு விக்கிரவாண்டியில் இருந்து கப்பியாம்புலியூரில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஆதித்யனை கப்பியாம்புலியூர் அருகே திடீரென வழிமறித்த 5 பேர் கொண்ட கும்பல் கத்தி அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டது. இதில் உடல் முழுவதும் வெட்டு காயங்கள் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பாமக பிரமுகர் ஆதித்யன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு தீவிர விசாரணை நடத்தியதோடு கொலையாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகளையும் அமைத்து உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே கொலை செய்யப்பட்ட பாமக பிரமுகர் ஆதித்யனின் உடல் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று மாலை அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் பாமக பிரமுகர் ஆதித்யனுக்கும் அவரது உறவினரான அதே கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி நாராயணனுக்கும் இடையே ஏரியில் மண் அள்ளுவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் இதன் காரணமாகவே இந்த கொலை நிகழ்ந்திருப்பதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து பாமக பிரமுகர் ஆதித்யன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கப்பியாம்புலியூரை சேர்ந்த லட்சுமி நாராயணன், அவரது சகோதரர் ராமு மற்றும் விஷ்ணு, நாராயணமூர்த்தி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாமக பிரமுகர் ஆதித்யன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளிகள் யார் என்பது போன்ற பல்வேறு தகவல்கள் அனைத்தும் போலீசாருக்கு கிடைத்துவிட்ட போதிலும் தலைமறைவாக இருந்து வரும் கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் தனிப்படை போலீசார் தொடர்ந்து திணறி வருகின்றனர். பிரியங்கா பரணிராஜ், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.